பரலோகத்தில் வீற்றிருக்கும் பரமபிதாவே உம்மை நேசித்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்குகிற மகத்துவமுள்ள தேவனே, நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறோம். நாங்களும் எங்கள் தகப்பன் வீட்டார் யாவரும் பாவம் செய்தோம், உமக்கு முன்பாக கெட்டவர்களாக நடந்தோம், உமது திருவுள சித்தத்தை அறிந்திருந்தும் அவைகளை மீறி நடந்தோம். சகோதரர்களான எங்களுக்குள் கோபம், வைராக்கியம், மன்னிக்க முடியாத தன்மை, அன்பு குறைச்சல், புறம் கூறுதல் என்பவை காணப்பட்டன. தகப்பனே, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னியும். இந்த 100 வருடத்தில் எங்கள் ஜெபக்குறைவுகளுக்காகவும் நற்செய்தியை அறிவிக்க தீவிரம் காட்டாததற்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களை புறக்கணித்ததற்காகவும் எங்களுக்கு தயவாய் மன்னியும். தகப்பனே, எங்கள் மீறுதல்களின் விளைவுகள் ஆண்டவரே இனி தொடராமலும், எங்கள் பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரே நீர் வரும் வரைக்கும் சுவாமி உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்துக்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வல்லமையுள்ள கடவுள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளென்று உங்களை விடுதலை ஆக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். நாங்கள் அனைவரும் எழுந்திருந்து புகழ்ச்சி பாடலை பாடுவோம். மண்ணிலே மாதருக்கு அமைதி
நாங்கள் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள எமது கடவுளே, உமது கிருபையால் இம்மானுவேல் திருச்சபை 100 வருடங்களை வெற்றியாய் நிறைவு செய்து உமக்கு நன்றி செலுத்தும் இந்நன்னாளில் எமது திருச்சபை உறுப்பினர்களையும் எமது எதிர்கால திருப்பணிகளையும் இத்துதி ஆராதனையையும் உமக்கு பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகித்தருளும். எங்களை நீர் கற்பித்த போதனைகளில் திடப்படுத்தி உமது பாதையில் நீதியுடனும் பொறுமையுடனும் உண்மையுடனும் அன்புடனும் ஒருவருக்கொருவர் புரிந்து அறிந்து விட்டு கொடுத்து வாழ பணியாற்ற எமக்கருள் தாரும். எல்லா புகழும் மாட்சியும் உமக்கே உரியன. எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம், ஆமென். அனைவரும் அமருங்கள். முதலாம் திருமறை வாசகம் வாசிக்கப்படும். இன்று வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் 1 ராஜாக்கள் 22 முதல் 40 வரை. 1 ராஜாக்கள் 22 முதல் பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்துக்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். தேவரீர், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே ஆனால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியே நின்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியினுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவிழத்தில் கொண்டாடலும். உமது அடியே இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்தில் விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணின் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட்டு சொல்லும் போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தாள். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரை கேட்டு துன்மார்க்கருடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாய தீர்ப்பீராக. உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்துக்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தார்.
பரலோகத்தில் இருக்கிற தேவரை கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினாள். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்துக்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. தேசத்திலே பஞ்சம் உண்டாகுகிற போதும் கொள்ளைக்காய் உண்டாகுகிற போதும் வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாகிற போதும் அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுக்கை போடுகிற போதும் யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரை கேட்டு மன்னித்து தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும் படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரத்தின் இருதயத்தையும் அறிந்தவரதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கபடியே அவனவனுடைய வழிக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத படம் வாசித்தாயிற்று. சங்கீதம் 150 வாசிக்கப்படும். இது பதிலுரை திருப்பாடல் அல்லது சங்கீதம் அல்ல. வாசிப்பவர் தொடர்ந்து 150வது சங்கீதத்தை வாசிப்பார். சங்கீதம் 150ஆம் அதிகாரம். சங்கீதம் 150. அல்லேலூயா! தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஊசியுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா! இன்றைய நாளுக்குரிய சங்கீதம் வாசித்தாயிற்று. வாசிக்க வேண்டிய இரண்டாம் பாடம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2:1-10. 1 பேதுரு 2:1-10. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம்பூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ
வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கு என்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியம் தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. நாங்கள் அனைவரும் எழுந்திருந்து பாடல் தாளில் உள்ள கைப்பிரதியில் உள்ள மூன்றாவது பாடலை நாங்கள் பாடுவோம். Sabe
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. வாசிக்க குறிக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:12 வாக்கியம் முதல் எழுதி இருக்கிறது. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரனுடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, இது என்னுடைய ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை பல்லர் புகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்துக்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்டீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். இது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் வாக்கு. அனைவரும் அமருங்கள். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான நூற்றாண்டு விழாவிலே பரலோகத்தோடு இணைந்து நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்ற இந்த வழிபாட்டிலே நாங்களும் பங்கு கொள்ள நீரமை கொடுத்திருக்கின்ற மாபெரும் தயவுக்காக உமக்கு நன்றி. பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீரமோடு இடைப்படுவீராக. பரிசுத்தாவியானவரே, நீரமோடு பேசுவீராக. பேசப்படுகின்ற வார்த்தைகளின் கீழே உம்முடைய மெல்லிய குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த நேரத்திலே தொட்டு எம்மை மாற்றுவீராக. உமக்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். 100 ஆண்டுகள் உங்களுடைய விசுவாச பிரயாணத்திலே நீங்கள் பங்கெடுத்து உங்கள் பெற்றார் உங்களுடைய மூதாதையர்களோடு விசுவாசத்தை நிலைப்படுத்தி வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்கின்ற பலவிதமான சவால்களை முறியடித்து கர்த்தருக்குள்ளாக உங்களுடைய விசுவாசத்தை வேரூன்று செய்து இன்று இந்த ஆலயத்துக்குள்ளாக இருக்கும்போது பரலோகம் உங்களை காண்கிறது. தேவன் சந்தோஷப்படுகிறார். உங்களுடைய ஆயனாக நானும் சேர்ந்து அந்த சந்தோஷத்திலே பங்கெடுக்கின்றோம். என்னையும் கொழும்பு குருமுதல்வர் அவர்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் மிகவும் அன்போடு வரவழைத்த உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள்.
கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக உங்களோடு திருப்பணியாற்றிய தேவ மனுஷன் டாக்டர் புஷ்பராஜ் அவர்களுக்கும் டாக்டர் அஜித் பெர்னாண்டோ அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே எமது திரு மறை மாவட்டத்திலே இந்த பேராயத்திலே மக்கள் ஆண்டவருடைய முகத்தை திரும்பி பார்க்க வேண்டும் என்கின்ற வாஞ்சியோடு நாங்கள் ஊழியமாற்றும் போது அந்த முகத்தை திரும்பி பார்க்க உங்களுக்கு ஊழியம் செய்த உங்களோடு இணைந்து உங்களை வழிநடத்திய தேவ மனுஷர் அவர்களுக்கு பேராயத்தின் சார்பிலே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆலயம் உண்டு, எதற்காக? Why do we need a church? ஏதோ அங்கே நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை உலகம் காண வேண்டும், ஏதோ ஒரு இயக்கத்திலே நாங்கள் அங்கத்தவர்கள் என்று மனதிலே திருப்தி கொள்ள வேண்டும் என்றால், அல்லது ஆலயம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விசேஷித்த காரணத்தினாலே இறைவனங்களை அழைத்திருக்கிறாரா என்ற கேள்வியை கேட்க உங்களை வேண்டுகிறேன். இன்று வாசிக்கப்பட்ட மூன்று வேத பகுதிகளை நாம் கருத்திலே கொள்ளும் பொழுது அந்த வேத போதனையின் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்வுகளை நாம் சீர்பார்க்கும் பொழுது ஆலயத்துக்குள்ளாக ஒரு கலாச்சாரம், ஆலயத்துக்கு வெளியாக இன்னொரு கலாச்சாரம். ஆலயத்துக்குள்ளாக பயபக்தியோடு நாம் செயல்படுகிறோம், ஆலயத்துக்கு வெளியாக உலக பிரகாரங்களின் ஏவுதலுக்கு அடிபணிந்து வாழ்கிறோம். Why do we need a church? What is that that God is expecting of a church? There are many of us who exercise a holy, pietic culture within the four walls of the church. While we have a different culture at our homes and our working places and in the world in which we live. In the light of the three readings that we have read this morning, I want to speak on those three important functions that the church could offer. நாங்கள் வாசிக்கிற மூன்று வேத பகுதிகளின் அடிப்படையில் திருச்சபையின் செயலாற்றத்தை மூன்று கருத்துக்களாக உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை உலகத்துக்குள் எடுத்துச் செல்ல அழைக்கப்பட்ட சபையார் நாம். இரண்டாவது, வழிபட வழிபட எமது வாழ்வுகள் தேவனாலே கட்டப்பட விட்டு கொடுக்கின்ற சபை மக்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக, எமது வாழ்வுகள் தூய்மைப்படுத்தப்பட வழிபாடு உதவுகிறது. There are three things that the church could offer for a Christian. One, the church commissions us to carry the presence of His glory. Second, it helps us to
be built and built and rebuilt. Thirdly, it calls us to a life of cleansing. முதலாவதாக திருச்சபையாக 100 வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். அழகான பாட்டை பாடியீர்கள். சுண்ணாம்பினாலே கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல. இந்த இடத்திலே நீங்கள் ஞான ஸ்நானம் அல்லது திருமுழுக்கு பெற்றிருக்கலாம். இந்த இடத்திலே நீங்கள் திடப்படுத்தப்பட்டிருக்கலாம். இந்த இடத்திலே நீங்கள் திருமணம் செய்யப்பட்ட இடமாக இது இருக்கலாம். இன்னும் மேலாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இன்னும் ஏனைய கிழமை நாட்களிலும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வந்து ஆண்டவரோடு உங்களுடைய விசுவாச போராட்டத்தை நடத்தின ஒரு இடமாக இது காணப்படும். 1 ராஜாக்கள் 8:29-30 என்ன சொல்லப்படுகிறது? இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பம் இவ்விடத்தில். இந்த இடம் ஒரு முக்கியமான இடம். இது ஒரு சாதாரணமான அறை அல்ல. எங்களுடைய பாரம்பரியத்தின் அடிப்படையிலே ஒரு ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. This place is an important place. Why? Because it has been consecrated. திடீரென்று சொல்லி அந்த ஆலயம் பாவிக்கப்படாமல் கைவிடப்பட வேண்டுமானால் அந்த பிரதிஷ்டையை நாங்கள் மீட்டுக் கொள்ள வேண்டும். Suddenly when we feel that a church is not to be made in use and it is going to be demolished or going to be given to some other purpose, then the church calls us to deconsecrate the church. ஆகவே இது ஒரு சாதாரணமான அறை அல்ல. அவருடைய பிரசன்னம் இருக்கின்ற ஒரு இடம். It is a place where God's presence is kept for you and for me. இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பம் கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் கூறிய ஸ்தலம் உம் கண்கள் இரவும் பகலும் இந்த இடத்தை நோக்கி திறந்திருப்பதாக. ஜனங்களின் விண்ணப்பத்தை கேட்டருளும். கேட்டு அவர்களை மன்னியும். அப்படியானால் என் அருமையான தேவ ஜனமே, ஒரு ஆலயம் என்று சொல்லும் பொழுது ஞாயிற்றுக்கிழமைகளிலே மட்டும் திறக்கப்பட்டு ஏனைய நாட்களிலே பூட்டப்பட்டு வைக்கின்றது ஒரு ஆலயம் அல்ல. தெஹிவலையிலே நாங்கள் காண்கின்றோம் அந்த ஆலயம் 24 மந்தியாலங்களும் திறக்கப்பட்டிருக்கின்றது. The church at Dehivala Galkisa is called the church of the open door. 2 மணிக்காவது 3 மணிக்காவது நீங்கள் உள்ளே சென்று ஆண்டவரோடு கண்ணீரோடு போராடலாம். ஆனால் இன்றைய சமுதாயத்தை எடுத்து பார்க்கும் போது அந்த ஆலயத்தை எதற்காக அந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதோ அந்த காரணத்தை நாம் மனதில் கொண்டு அதை செயல்படுத்துவதல்ல. இந்த இடம் பரிசுத்தமானது. This place is made holy. இந்த இடத்திலே தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்ய இந்த இடம் ஆயத்தம் செய்யப்பட்டது. இந்த இடத்திலே நாமம் விளங்கும் என்று சொல்லி இது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கடவுளுடைய கண்கள் இந்த இடத்தை நோக்கி திறந்திருக்கின்றன. எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கின்றவராக மட்டுமல்ல மன்னிக்கின்றவராக இருக்க.
consecrated for his presence to be known. It is a place where all your supplications can be made unto God. It is a place where he says that his name dwells. It is a place where God not only hears, but also forgives. அப்படியானால் கர்த்தருக்குள்ளாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்கிற நாம் இந்த பிரசன்னத்தை எங்களோடு எடுத்துச் செல்ல வேண்டும். ஏனைய 5 நாட்கள் அல்ல 6 நாட்கள். ஏன் எங்களுடைய ஆலயம், எங்களுடைய ஆலயம் தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, எங்கள் இருதயங்களோ பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று சொல்லி. ஏன் இங்கே வந்து நற்கருணையை தொடுகிறோம்? ஏன் இங்கே வந்து ஆண்டவருடைய திருவருட்சாதனத்திலே பங்கெடுக்கின்றோம்? அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பெறும் போது உலகத்துக்குள் சென்று எம்முடைய ஞானஸ்நானத்தின் வாழ்க்கையை வாழ இறை வல்லமை பெற்றுக்கொள்ளும். எனவே வெளியாக ஒரு வாழ்வு, ஞாயிற்றுக்கிழமையிலே ஆலயத்துக்குள்ளாக இன்னொரு வாழ்வு அல்ல, அது போலி கிறிஸ்தவம். உண்மையாக நாங்கள் ஆண்டவரத்திலே விசுவாசமாக இருக்கின்ற ஜனமானால் அவருக்கு உத்தமமானவர்களாக காணப்படுவோமேயானால் என்னுடைய ஆலய வழிபாடின் வாழ்வு என் இருதயத்தோடு உள்ளே உலகத்துக்குள் செல்ல வேண்டும். ஆலய பிரசன்னம் என் இருதய பிரசன்னமாக அது செயல்பட வேண்டும். God's presence for which this church is consecrated has to travel with me into the rest of the week, wherever I go, whatever I do, for I may be the last page.